இரு 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 அடிச்சா இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. போடு 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 ஏய் போடு போடு போடு. அம்மா வீடியோ கால் பண்றாங்க. புவி ஹாப்பி பர்த்டே. புவி ஹாப்பி பர்த்டேனா அம்மா? புவி ஹாப்பி பர்த்டே. அம்மா இன்னைக்கு என்னோட பிறந்த நாளா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரியும்பா, உன் பிறந்த நாள் உன் நினைப்பிலே இருக்காதுன்னு. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் உனக்கு நாங்க பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. சரிப்பா, நான் அப்பா கிட்ட தரேன். அம்மா, பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க வாழ்த்து சொன்னா மட்டும் எனக்கு பத்தாது. எனக்கு கிஃப்ட் எதுவும் இல்லையா? நீதான் சென்னையில இருக்கியே, நான் எப்படிப்பா உனக்கு கிஃப்ட் கொடுக்கறது? முடியுமா? இந்த உலகத்திலே பெரிய கிஃப்ட் ஒண்ணு இருக்குண்ணா, அது அம்மாவோட அன்பான மொத்தம் தான். அது எனக்கு கொடுங்கம்மா. உனக்கு நிறைய முத்தம் போவி, நீ நல்லா இருக்கணும்டா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்பா கிட்ட கொடுக்கறேன்டா. கொடுங்கம்மா. இந்தாங்க. புவி, 20 வருஷம் கழிச்சு உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன்டா. ஆமாப்பா, வாழ்த்துக்கள்டா, வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும்டா நீ. இரு, தமிழ் தமிழ் பேசுறேன். ஹலோ அண்ணா. டேய் தமிழ், ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க்ஸ் டா. ஹே பார்த்தி, உனக்கும் தெரியுமாடி இன்னைக்கு தான் என் பிறந்த நாள்னு. எங்கடி இருக்க? ஏய் பாரதி, எங்க இருக்காவ? எங்க போயிருப்பான்னு தெரியலே. பாரதி, பால்கனியும் இல்ல, இங்கதானே இருந்தா? எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணணும்னு ஒளிஞ்சிட்டு இருக்கலா? ஏய் பாரதி, என்கிட்ட விளையாடாத. மறைஞ்சுக்கிட்டு என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுற வேலைலாம் வேணாம். மரியாதை வந்து கிஃப்டை கொடுத்துரு, இல்லைனா பர்த்டே பனிஷ்மெண்ட் ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்புறம் ஓஷ்டம் பாரதி. போன் எடுக்க மாட்டேங்கிற பாரதி. பாரதி, பாரதி சார், ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு எப்படி என் பர்த்டேன்னு தெரியும்? உங்க ஒய்ஃப் சொன்னாங்க சார். அப்படியா? தேங்க்ஸ்ண்ணா. சரி, நீங்க என் ஒய்ஃபை பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள தேடி பார்த்துட்டேன், இல்ல. ஆமா சார், உங்களுக்கு பிறந்த நாள் கிஃப்ட் வாங்கணும்னு கடைக்கு போயிருக்காங்க சார். நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்? அவளும் என்கிட்ட சொல்லல. நீங்க சார், நான் மேடத்துக்கிட்ட சொன்னேன் சார், சாரை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் சார். அதுக்கு அவங்க, சார் தூங்கிட்டு இருக்காரு, அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ணுவானான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். இந்த ராத்திரி நேரத்துல தனியா போயிருக்கா? பாரதி மேடம் எதுல போனாங்க? எதுல போனாங்களா? கால் டாக்ஸில போனாங்க சார். ஒருவேளை காரை சர்வீஸ் கிட்டனால கால் டாக்ஸில போயிருப்பா. எந்த கால் டாக்ஸில போனாங்க ஞாபகம் இருக்கா?
யாருங்க? நான் என்எஸ்வி கால் டாக்ஸி டிரைவர். இந்த வீட்ல கால் டாக்ஸி புக் பண்ணிருக்காங்க, அவங்கள வர சொல்லுங்க. இங்க யாரும் புக் பண்ணிருக்க மாட்டாங்களே, நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்க. இல்லையே, நான் சரியான அட்ரஸ்க்கு தான வந்திருக்கேன். பாருங்க, பாரதின்றவங்க தான் புக் பண்ணிருக்காங்க. பாரதி மேடமா? ஆமா. கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா கூட்டு வா போ. அம்மா எதுக்கு இந்த நேரத்துல வெளியே? நாளைக்கு புவிக்கு பிறந்த நாள், அதான் கிஃப்ட் வாங்கலாம்னு போறேன். சரிமா சரிமா. வணக்கம் மேடம். நீங்க தான் பாரதியா? ஆமா. வண்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது, சீக்கிரம் வாங்க. சரி. வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கலாம். ஹலோ, என்எஸ்வி கால் டாக்ஸி சென்டர். ஹலோ மேடம், என் பேர் புவியரசன். உங்கள் கால் டாக்ஸி சென்டர்லேருந்து கார் நம்பர் TN22DF6840. இந்த நம்பர் காரில் என்னோடய ஒய்ஃப் பாரதிங்கிறவங்க புக் பண்ணிட்டு போயிருக்காங்க. டைம் ஒரு 9:30 இருக்கும். காரில் போனவங்க இன்னும் திரும்பி வரல. வண்டி எந்த டெஸ்டினேஷன் போயிருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே சார். கார் அண்ணா நகர் ரூட் வரைக்கும் போயிருக்கு, அதுக்கப்புறம் வண்டி சிக்னல் கட் ஆயிருக்கு. சிக்னல் கட் ஆயிடுச்சா மேடம்? அந்த கார் டிரைவரோட நம்பர் கிடைக்குமா? ஆ சொல்றேன் சார், ஒன் செகண்ட். சார் நோட் பண்ணிக்கிறீங்களா? 9003 2. ஒரே நிமிஷம். 1666. சரி ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே சார். ஹலோ மேடம், நான் இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கால் பண்ணேன். நீங்கள் கொடுத்த டிரைவர் நம்பருக்கு கால் பண்ணேன், அந்த டிரைவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. கால் போகுது. அந்த வண்டியோட லொக்கேஷனை கொஞ்சம் ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமா? வெயிட் சார், பார்த்து சொல்கிறேன். காலை ட்ராக் பண்ணி சொல்கிறேன். ஆ சார், அந்த கார் அண்ணா நகர் டவர் பக்கத்தில், சாந்தி காலனி அஞ்சாவது தெரு பக்கத்தில் நிற்கிது சார். பாரதி, டேய் எந்திரா, டேய் டேய் எந்திரா, இறங்கியா? டேய் எந்திரிச்சு சொல்றா. டேய் ஹலோ, நீங்க யாரு? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அவன் யாரு? அவன் இப்படி படுத்துட்டு இருக்கான்? என் வைஃப் இந்த கார்ல தான் புக் பண்ணி ஷாப்பிங் போயிருக்காங்க, வீட்டுக்கு இன்னும் திரும்பி வரல. அதான் டிரைவரை விசாரிக்க வந்தேன், சரக்கு அடிச்சுட்டு மட்டையிட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சார். அவங்க போட்டோ இருக்கா? இருக்கு சார். சார் இவங்களா சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கார்ல தான் வந்தாங்க. இந்த டிரைவர் பையன் கூட தகராறு பண்ணாங்க, நான் தான் ஆட்டோ பிடிச்சு அனுப்பி விட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க? யோ, என்ன பிரச்சனை? அம்மா தான் சார் ரொம்ப பேசுறாங்க. என்ன மச்சி எங்க இருக்க?
எங்க இருக்க போறேன்? ரூம்ல தான். ஏன் உன் ஆளை பார்க்க போலையா? அது ஏன் மச்சி கேக்குற? அவுட் போயிட்டா. என் லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? நல்லா வேணும்டா உனக்கு. கேட்காது என் தப்பு தான் மச்சி. ரொம்ப காண்டாகுது. ஒரு போட்டு வாங்கிக்கிறேன். ஏய் நான் வண்டியில ரெண்டு பீர் வாங்கி வச்சிருக்கேன். நீ சைடிஸை மட்டும் நீ ரெடி பண்ணு.